எனக்கு அந்த விருதுகள் மீதுலாம் ஆசை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமன்னா தான். ஸோ கொலு கொலுன்னு இப்படி இருக்க நம்மளுடைய தமன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாகுபலியில் ரொம்ப விறுவிறுப்பாக நடிச்சிட்டு வரான். அது பாகுபலி டூவில் அந்த பாகுபலி ஒன்லேயே வந்து அப்படியே சூப்பராக நடித்து கலக்கியிருக்க நம்மளுடைய தமன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேவி படத்துலேயே நடித்து பெர்ஃபார்மன்ஸில் அப்படியே பின்னியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அதாவது கத்தி சண்டை படமும் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாகுபலின்னு தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க நம்மளுடைய தமன்னா. இந்த கேப்பில் தான் தமன்னா சொல்லியிருக்காங்க எனக்கு விருதுகள்லாம் ஆசை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல கதையம்சம் இருக்க படத்தில் தான் நடிக்க ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த விருதுகள் மேலெல்லாம் ஆசை கிடையாதுங்க. விருதுகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் நடிக்கிறது கிடையாது. அப்படியே நான் இப்போ நடிக்கிற படம் வந்து சம்பளம் நல்ல வசூலை கொடுத்துச்சு அப்படின்னாலே வந்து எனக்கு அது பெரிய விருதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து அப்படி ரசிகர்களுக்கு பிடிக்கிற வகையில் தான் நடிப்பேன். லாபத்தை பார்த்து தான் நான் நடிப்பனே தவிர விருதுகளுக்கு ஆசைப்பட்டுலாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்களே பாகுபலி இரண்டாம் பாகம், ஸோ அந்த படத்தையும் நான் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய தமன்னா. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ஹிந்தியிலலாம் சரியான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது, நான் நடிக்கிற எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜில் வெளியாகுது இல்லையா. ஸோ அதனால தான் ஒவ்வொரு படத்துக்குமே அவ்வளோ டைமிங் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.